கர்த்தருடைய நாமத்திலே மீண்டும் நான் சந்தோஷத்தோடு உங்களை வாழ்த்துகிறேன். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் இப்பொழுது ஜெபம் பண்ணி இப்பொழுது விண்ணப்பித்து இனிமேல்தான் நம்மை ஆசீர்வதிப்பது தொடர்பாக ஆண்டவர் தீர்மானித்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் என்று அல்ல. ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே தேவனாலே காரியங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கான எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவுக்குள் தேவனால் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று நாம் தெளிவாக பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது என்றால் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற ஆசீர்வாதங்களை கிறிஸ்துவுக்குள் இருந்துதான் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை கிறிஸ்துவுக்குள் இருந்துதான் அனுபவிக்க முடியும். கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்து கொண்டு எவ்வளவுதான் நாம் விண்ணப்பங்கள் செய்தாலும், எவ்வளவுதான் நாம் பிரார்த்தனைகள் செய்தாலும், எவ்வளவுதான் நாம் உடல் வருத்தி உபவாசம் இருந்தாலும், எவ்வளவுதான் நாம் ஆராதனை செய்தாலும், எவ்வளவுதான் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுத்தாலும், எவ்வளவுதான் காணிக்கைகள் கொடுத்தாலும், எவ்வளவு வல்லமையான ஊழியரிடத்திலே சென்று ஜெபித்தாலும், எவ்வளவு வல்லமையான தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிறவரிடத்திலே போய் தீர்க்கதரிசனை கேட்டாலும் அதனால் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் தேவன் தெளிவாக சொல்லி இருக்கிறார், உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது? கிறிஸ்துவுக்குள்ளே. ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்குள்ளே நாம் உண்பதற்கு தேவையான எல்லா உணவுகளையும் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த வீட்டுக்குள் சென்றால்தான் அதை உண்ண முடியுமே அன்றி அந்த வீட்டுக்குள் இருக்கிற உணவை நாம் உண்பதற்கு அங்கே செல்லாதபடிக்கு பக்கத்து தெருவில் இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் உண்டாது என்று நாம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு மனிதன் இரவு நேரத்தில் எதையோ தொலைத்து விட்டான். தொலைத்து விட்டு தேடிக்கொண்டே இருக்கிறான். அவன் தேடிக்கொண்டே இருக்கிறதை பார்த்து வழிபோக்கர் ஒருவன் பார்த்து கேட்டான், என்ன தேடிக்கொண்டிருக்கிறாய், ரொம்ப நேரமா நான் கவனித்துக் கொண்டிருக்க இந்த தெருவில் எதை தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று. ஒன்றுமில்லை, என்னுடைய மணி பர்ஸ் காணவில்லை, அதை தொலைத்திருக்கிறேன், அதுதான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று. அப்பொழுது அந்த வழிபோக்கர் இனிமேல் அக்கறையோடு கேட்டானா, சரி உனக்கு நன்றாக தெரியுமா இந்த தெருவில் தான் தொலைத்தா என்பது, ஏன்னா ரொம்ப நேரமா நீ தேடி இருக்கிற. அவன் சொன்னான், மணி பர்ஸ் இந்த தெருவில் தொலைத்தனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பக்கத்து தெருவில் தான் தொலைச்சிருக்கணும். பக்கத்து தெருவில் தொலைச்சுக்கிட்டே இந்த தெருவில் தேடிட்டு இருக்கிற, அதே கேட்குறீங்க, பக்கத்து தெருவில் ஒரு வாரமாக லைட் எரியவே இல்லை, தெருவிளக்கு எரியவே இல்லை, அதனால் அங்கே ஏதாவது ஒரு பொருளை தேடி கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை இல்லை, அதனால தான் பக்கத்து தெருவில் தேடுறான் அப்படின்னா. புரியுதா உங்களுக்கு? இவன் மணிப்பர்ஸை தொலைத்தது இன்னொரு தெருவில், அவன் தேடுகிறது வேறொரு தெருவில். கேட்டால் என்ன சொல்றான்னா, அங்கே தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் இல்லை என்பதற்காக இன்னொரு தெருவில் போய் தேடினா கிடைக்காது. அப்படித்தானே சில நேரங்களில் எது எங்கே இருக்கிறதோ அதை அங்கே போய் தேடாதபடிக்கு எங்கே இருந்து கொண்டு அதிகமாக தேடும். அந்த தெருவில் தொலைச்சதை அங்கே போய் தான் தேடணும் இல்லையா? அதுக்கு போல இந்த தெருவில் வந்து நீங்கள் எவ்வளவுதான் விடிய விடிய தேடினாலும் அங்கே இருக்கிற பொருள் இங்கே வருமா? இவ்விதமாகத்தான் இன்றைய கிறிஸ்தவர்களும் ஆசீர்வாதங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் தேடி கண்டுபிடிக்கப்பட வேண்டிய ஆசீர்வாதங்களை அவ்விதமாக கிறிஸ்துவுக்குள் வந்து தேடாமல் கிறிஸ்துவுக்கு வெளியே நின்று கொண்டு மிக வாஞ்சையாக, மிக வைராக்கியமாக, மிக ஆவலாக தேடுகிறார்கள், தேடிக்கொண்டே இருக்கிறார்கள், பயனடையவில்லை. இன்று உங்கள் மத்தியில் அவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வருவதற்கு முன்பாக நான் நேற்றைய தினத்திலும் கூட இதை சிந்தித்த பொழுது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு சிந்தனையை கொடுத்தார். அது என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவத்தை பயன்படுத்த தெரியாத கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவத்தை பயன்படுத்த தெரியாத கிறிஸ்தவர்கள், இவர்களிடத்தில் கிறிஸ்தவம் இருக்கிறது, ஆனால் கிறிஸ்தவத்தை இவர்களுக்கு பயன்படுத்த தெரியவில்லை. கிறிஸ்தவம் என்று சொன்னால் என்ன? தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஒரு பெட்டகம். புதிய ஏற்பாட்டின் மூலமாக தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாத பெட்டகத்தை கொடுத்தார். அதற்கு உள்ளே நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. மன்னருக்குரிய ஆசீர்வாதங்களும் மின்னருக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்த உறுதிப்பாடுகளும் எல்லாம் அதற்குள்ளே இருக்கிறது. அந்த ஆசீர்வாத பெட்டகத்தை நாம் பத்திரமாக வாங்கி வீட்டில் வைத்துக் கொண்டு
அதை திறந்து பார்க்கவில்லை என்றால் ஒன்று நாள் நமக்கு பயன் கிடையாது. அப்படித்தானே? ஒரு 10 ஏக்கர் நிலத்தை ஒருவர் எழுதி கொடுத்தார், அதை குறித்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கி பத்திரமா ஒரு பொட்டிகளை வைத்திருக்கிறோம், ஆனால் அந்த நிலம் எங்கே இருக்குது, அதை எப்படி அனுபவிக்கிறது என்பது தொடர்பான எந்த காரியங்களையும் செய்யாதபடிக்கு அந்த டாக்குமெண்ட்ஸே பத்திரமா வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு இருந்தா, அதை பாதுகாத்துட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அப்படித்தானே? பொட்டியை திறந்து டாக்குமெண்ட்ஸை பார்த்து அந்த ஏரியா எங்கு இருக்குது, அது எவ்வளவு நீளத்தில் இருக்கு, எவ்வளவு அகலத்தில் இருக்குது, அதை நாம வந்து உரிமை கொண்டாடுறதுக்கு என்ன செய்யணும், அந்த லேண்டை வந்து நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் செய்யணும். அதை விட்டு போட்டு டாக்குமெண்ட்ஸை மட்டும் பத்திரமா வச்சு பாதுகாத்து இருக்கிறதுனால நத்திங் யூஸ், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுபோல்தான் இன்றைய கிறிஸ்தவர்களாலே கிறிஸ்தவம் பயன்படுத்தப்படவில்லை. தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களும் கிறிஸ்தவத்துக்குள் இருக்கிறது, அதான் கிறிஸ்தவம். அந்த கிறிஸ்தவத்துக்குள் இருக்கின்ற ஆசீர்வாதத்தை உள்ளே சென்று தேடி பார்க்காமல் கிறிஸ்தவத்தை வைத்துக் கொண்டு அவள் என்ன செய்கிறார்கள், ஆசீர்வாதம் இல்லாதவர்களாக வாழ்கிறார்கள். எங்கள் புதுவை மாநிலத்திலே கடற்கரை பகுதிகளுக்கு சென்று பார்த்தால் வருகிற இடத்திலும் போகிற இடத்திலும் ஐயா அம்மா சாப்பிடலம்மா, ரொம்ப பசியா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது, குழந்தைக்கு பால் வாங்க வழி இல்லை, பையனுக்கு சாப்பாடு கொடுக்க வழி இல்லை, அந்த விதமாக பிச்சை கேட்கிற நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். ஆனா இப்படி பிச்சை கேட்கிற நிறைய பேர் வந்து உண்மையிலே பிச்சைக்காரங்களே கிடையாது. ஏற்கனவே பிச்சை எடுக்க வந்திருக்கலாம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, ஆனா இவங்க பிச்சை எடுத்து போய் இவங்க கிட்ட இருக்கிற பணம் பணக்காரங்கிட்ட கூட கிடையாது, நிறைய பணம் வச்சிருக்கிறாங்க. பிச்சை எடுத்து என்ன செய்யறாங்கன்னா, கிடைக்கிற காசை எல்லாம் அப்படியே ஒரு பையில போட்டு வச்சு அப்புறம் அந்த கடைகளில் எடுத்துட்டு போயிட்டு அதை நோட்டுகளாக மாற்றி அதை ஒன்னா சேர்த்து தங்களுடைய ஏதோ ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நபர்கிட்ட கொடுத்துருவாங்க, இல்லைன்னா அவங்களே பையில கட்டி என்ன செஞ்சுருவாங்க, உள்ள வச்சிருப்பாங்க. ஆனா அவருடைய தினசரி நிலைமை என்ன, ஒரு நல்ல உணவை ஒரு கடையில் போய் வாங்கி சாப்பிட மாட்டாங்க, அது மட்டுமே ஒரு நல்ல உடையை உடுக்க மாட்டாங்க, நல்ல சுகாதார சூழல் இருக்க மாட்டாங்க. ஏன், அந்த பிச்சைக்கார கோலத்திலேயே இருந்து கொண்டுதான் உங்களுக்கு பிச்சை கிடையும். அதனால ஒருபோதும் என்ன செய்ய, தங்களிடத்தில் இருக்கின்றதான அந்த பணத்தினால அவர் பயனடைவதே கிடையாது. அப்புறம் இவங்க செத்து போயப்பட்டவரை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பிணத்தை எடுத்து போட வருகிறவங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும், எங்கேயோ பையில வச்சிருப்பாங்க. இல்லைன்னா இவங்களுடைய உறவினர் யாராவது ஒரு தொட்டத்தில் எல்லா பணத்தையும் கொண்டு வச்சுட்டு அவங்க வட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க, இவங்க தெருவில் பிச்சை எடுப்பாங்க, அவங்க வட்டி கொடுத்து என்ன செய்வாங்க, வசதியாயிடுவாங்க. இது போல்தான் இன்றைய கிறிஸ்தவத்திலும் கிறிஸ்தவத்தை வைத்துக் கொண்டு அந்த கிறிஸ்தவத்தின் மூலமாக அடைய வேண்டிய பயன்களை அடையாத நிலையில் தான் இன்றைய கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். கிறிஸ்தவர்கள் மட்டும் கிறிஸ்தவத்தை சரியாக பயன்படுத்த அறிந்திருந்தால் இதற்குள் இந்தியாவுடைய பெரும்பகுதியே கிறிஸ்தவர்களால் நிறைந்த பகுதியாக மாறியிருக்கும். இந்தியா வந்து 100 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு, ஒரு பெரிய நாடு. உலகத்திலேயே மிகப்பெரிய தலைவர் யாருன்னு கேட்டால் யாரும் அமெரிக்க அதிபர் ஒபாமாவை தான் சொல்வார்கள். ஆனா உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உலகத்திலே மிகப்பெரிய தலைவர் யார்னு சொன்னா நம்ம இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில தான் போட்டி. அதுல மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய தலைவர் என்ன, நம்முடைய நரேந்திர மோடி தான். ஏன்னா அதிகமான மக்களுக்கு தலைவனாக இருக்கிறவர் அவர் தான். அமெரிக்கா உலகத்தை ஆதிக்கம் செலுத்தினாலும் இந்தியாவில் இருக்கிற மக்கள் தொகையில பாதிதான் அங்க இருக்கின்றது. ஆக ஒரு பெரிய நாடு, இந்த பெரிய நாட்டுல நாம கிறிஸ்தவங்க மிக குறைவா இருக்கிறோம் இல்லையா, அதனால நம்ம மைனாரிட்டி அப்படிங்கிறோம் இல்லையா, மைனாரிட்டி மிக குறைவாக இருக்கிறோம். ஆனா மிக குறைவாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, கொஞ்சமா இருக்கிறவங்க கூட தாங்கள் அறிந்த அந்த கிறிஸ்தவத்தை சரியாக பயன்படுத்த தெரிந்திருந்தால் இந்த கொஞ்சம் பெரிதாக இருக்கும், அது மகிமையுடையதாக இருக்கும். இன்றைக்கு கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தாத காரணத்தினால்தான் கிறிஸ்தவத்தை குறித்த பிரச்சாரங்களுக்கு மக்கள் மத்தியிலே பெரிய ஆர்வம் இல்லை, ஆதரவு இல்லை. காரணம் என்ன, நீ இந்த கிறிஸ்தவத்தை வைத்துக் கொண்டு என்ன பெரிதாக பிரயோஜனம் அடைந்திருக்கின்றாய், நீ இந்த கிறிஸ்தவத்தை வைத்துக் கொண்டு என்ன மேன்மையான நிலைமை அடைந்திருக்கிறாய். எனவே நான் போய் கிறிஸ்தவத்தை அறிவிக்கும் போது அவன் சொல்வான், ஏற்கனவே இந்த கிறிஸ்தவத்தை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அப்படி ஒன்று எங்களை விட பிரமாதமாக வாழவில்லையே, அவருடைய வாழ்க்கை முறையிலோ அவருடைய செயல்முறையிலோ அவருடைய குணாதிசய முறையிலோ அவருடைய மனநிலையிலோ நாங்கள் ஒன்று விசேஷித்த ஒரு வித்தியாசத்தை பார்க்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த கிறிஸ்தவத்தை நீ ஏன் கூவி கூவி எங்கள் பத்திலே விற்க வருகிறாய். இப்போ ஒருத்தர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு ஒரு குளிர்சாதன பொட்டி வாங்கினார், ஒரு ஏர் கண்டிஷன் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கினார், நல்ல ஸ்டாண்டர்ட் கம்பெனி, இருக்கிறதுல நம்பர் 1, உலக பிரசித்தி பெற்ற ஒரு நல்ல ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி. அந்த கம்பெனியினுடைய நல்ல ஒரு ஏர் கண்டிஷன் அந்த டிவைஸ் அவர் வாங்கினார். வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு போனாரு. அவருக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் உறவுகள் எல்லாத்தையும் சொன்னாங்க, இதுதான் நம்பர் 1, இதான் ரொம்ப சிறப்பானது, இருக்கிறதுல டாப் பிராண்ட் இதுதான், இந்த ஏசி தான்,
இது அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கிட்டே போய் சொன்னாரு. சொல்லிக்கிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் பிரச்சாரம் பண்ணார். பண்ணிக்கிட்டு என்ன பண்றாருன்னா, நல்ல வெயில் நேரங்களை வெளியே வந்து கொண்டு ஒரு விசிறி மட்டை வச்சு என்ன செய்யறாரு, விசிறிக்கிட்டே இருக்கிறார். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் இவருடைய பிரச்சாரத்தை கேட்டிருக்கிறாங்க. என்ன பிரச்சாரம், இப்ப இருக்கிறதுல மிக நேர்த்தியான மிக சிறந்த ஒரு குளிர்சாதன பெட்டி இதுதான், நான் சொல்லுகிற இந்த கம்பெனி தான் அப்படி சொல்றாரு. சொன்ன மனுஷன் என்ன பண்ணனா, அவங்க விசிறி மட்டை வச்சு என்ன செய்யறாரு, வெயில் வேலையில வெளியே வந்து வீசிட்டு இருக்கிறார். ஏன்னா அவருக்கு அந்த ஏசி மெஷினை இயக்க தெரியல, அதை பயன்படுத்த தெரியல. அருமையான பொட்டியை வீட்டில் வச்சுக்கிட்டு வெயில் வேதனையில வேலைகள்ல அந்த வெம்மையில என்ன பண்றாரு, விசிறிய வச்சுதான் பழைய காலத்து மாதிரி என்ன பண்ணிருக்கிறாரு, விசிறிட்டு இருக்கிறார். இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இவர் சொன்ன ஏசியை வாங்குறது விரும்புவாங்களா? இவர் வாங்கி வைத்து என்ன பிரயோஜனம்? இதே போல் தான் இன்றைய கிறிஸ்தவர்களிடத்திலே கிறிஸ்தவம் இருக்கிறது, இன்றைய கிறிஸ்தவர்களிடத்திலே கிறிஸ்தவம் இருக்கிறது. ஆனா கிறிஸ்தவத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் இல்லை. இன்றைய கிறிஸ்தவத்திலே கிறிஸ்தவம் இருக்கிறது, ஆனா அந்த கிறிஸ்தவத்திற்குரிய பிரகாசம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது மத்தேயு 5 14 வசனம் சொல்ல, யூ ஆர் தி லைட் ஆஃப் தி வேர்ல்ட். லைட் சொன்னா ஒரு சூரியனா இருக்கணும் கட்டாயம் கிடையாது, ஒரு பெரிய சந்திரனா இருக்கணும் கட்டாயம் கிடையாது, ஒரு வெளிச்சமா இருந்தா போதும், யூ ஆர் தி லைட். ஏன்னா உலகம் இருள் நிறைந்தது, பாவ இருள் நிறைந்தது, பரிசுத்தமற்ற இருள் நிறைந்தது, உண்மையற்ற இருள் நிறைந்தது. அப்படிப்பட்டதான இந்த உலகத்துல யூ ஆர் தி லைட், யூ ஆர் தி லாம்ப். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு கிறிஸ்தவர் என்றால் யாராக இருந்திருக்க வேண்டும், யாராக இருந்திருக்க வேண்டும், வெளிச்சங்களாக இருந்திருக்க வேண்டும். அவர்கள் வெளிச்சங்களாக இருந்திருந்தால் இந்தியாவிலே அவர்கள் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்க முடியும். ஆனா வெளிச்சங்களாக இருக்கிறோம் என்று வேதாகம வசனங்களை வாசித்தார்கள், மனப்பாடம் செய்தார்கள், அதனுடைய அடிப்படையில் பாடல்களை பாடினார்கள், பிரசங்கம் செய்தார்கள், ஆனா வெளிச்சமாக இருப்பதற்கோ தவறிவிட்டார்கள். பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வெளிச்சம் கூட இட் மேக்ஸ் எ பிக் டிஃபரன்ஸ் இல்லையா? எல்லா இடங்களிலும் இருள் நிறைந்திருக்குன்னு வச்சுங்க, அதன் மத்தியில கூட ஒரு மின்மினி பூச்சி, இந்த மின்மினி பூச்சியில ஆண் பண் இரண்டு இனம் இருக்கு, அதுல ஒரு இனத்துக்கு தான் அந்த வெளிச்சம் இருக்குது. அந்த மின்மினி பூச்சி துருவோண்டுதான் இருக்கு இல்லையா? அவ்வளோ பெரிய இருள்ல அந்த மின்மினி பூச்சி பறக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வெளிச்சம் தெரிகிறதா இல்லையா? ஒரு மின்மினி பூச்சி பறந்தா கூட போதும், அந்த வெளிச்சம் தெரியுது, அப்படித்தானே? அப்போ ஒரு சின்ன மின்மினி பூச்சி இடத்துல இருக்கிற ஒரு சின்ன வெளிச்சம் ஒரு பெரிய இருளிலே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்றால், கிறிஸ்தவர்களாகிய நாம் மைனாரிட்டியாக இருந்தாலும் கூட நாம் உண்மையிலே வெளிச்சங்களாக இருந்திருந்தால் கிறிஸ்தவ உலகத்திலே இந்த சமுதாயத்திலே எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்க முடியும். ஒரு பெரிய இருள்ல ஒரு சின்ன கேண்டல், ஒரு சின்ன மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டு இருப்பதனால ஒட்டுமொத்த இருள் போய்விடாது என்பது உண்மைதான். ஒரு மெழுகுவர்த்தியாலே இந்த முடிச்சூர் பகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த இருளை அகற்றிவிட முடியுமா? முடியாது. ஆனால் இந்த மெழுகுவர்த்தி என்ன செய்ய முடியும், இட் கேன் மேக் எ டிஃபரன்ஸ், ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும். அது இருக்கின்ற இடத்திலே வருகின்றவர்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். அல்லேலூயா. அது இந்த பகுதி முழுவதையும் வெளிச்சமாக்க முடியாவிட்டாலும் கூட அதன் பக்கத்தில் வருகிறவர்களுக்கு அது வெளிச்சம் கொடுக்க முடியும், அப்படித்தானே? எனவே இங்கிருக்கிற கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தை மாத்திட முடியாது. சென்னை ஒட்டுமொத்தமா, தாம்பரத்தை ஒட்டுமொத்தமா, பல்லாவரத்தை ஒட்டுமொத்தமா, முடிச்சூரை ஒட்டுமொத்தமா, பெருங்குளத்தூரை ஒட்டுமொத்தமா மாத்திட முடியாது. ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, அவன் உண்மையுள்ள கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் பிரகாசித்துக் கொண்டிருப்பான், அவனுடைய பக்கத்தில் வருகிறவர்களுக்கு உண்மையின் வெளிச்சம் தெரியும். அல்லேலூயா. அவனுடைய வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும். பாருங்கள், சில நேரத்தில் இருநிறைந்த நேரங்களில் நாம் ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு நம்ம போகிற இடமெல்லாம் அது நமக்கு வெளிச்சம் தருகிறது. அந்த டார்ச் லைட் வெளிச்சம் அந்த ஏரியா முழுவதும் இருக்கிற இருளை துரத்தி விடுவதற்கு வலிமையானது அல்ல. ஆனாலும் நாம் எங்கெங்கே மூவ் பண்ணிட்டு இருக்கிறோமோ, எங்கெங்க போயிட்டு இருக்கிறோமோ, அந்த பகுதியில நமக்கு எவ்வளவு வெளிச்சம் வேணுமோ அந்த வெளிச்சத்தை தருகிறது இல்லையா. நாம் போகிற இடமெல்லாம் அது நமக்கு வெளிச்சத்தை தருகிறது. அதுபோல் தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் ஒரு உண்மையான வெளிச்சமாக இருக்கும் என்று சொன்னால் நாம் எங்கு இருந்தாலும் வெளிச்சமாக இருக்க முடியும். அல்லேலூயா. அந்நிய தேசத்துல ஒரு எகிப்து நாட்டில் ஒரு யோசேப்பு என்கிற தெய்வ பக்தன் இருந்த பொழுது தேவனை அறியாத அந்த மக்கள் கூட்டத்துக்கு நடுவிலே அவன் ஒரு வெளிச்சமாக இருந்தான். யோவான் சானை பற்றி குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். சத்தியம் இல்லாத காலத்துல, உண்மை இல்லாத காலத்துல, தேவ வழிகளை விட்டு மக்கள் விலகி போன காலத்துல, ஆவிக்குரிய வெளிச்சம் எங்கும் இல்லாத ஒரு காலத்தில் கூட அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக இருந்தான். ஒட்டுமொத்த சமுதாயத்தை நாம் மாற்ற வேண்டாம், உலகத்தை ஒட்டுமொத்தமாக நாம் மாற்ற வேண்டிய ஒரு நிலையில் நாம் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால்
நம்மிடத்தே ஒரு வெளிச்சம் இருக்கும் என்று சொன்னால் அந்த வெளிச்சத்தை கொண்டு நாம் இந்த உலகத்திலே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும். இன்றைக்கு கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கின்ற கிறிஸ்தவத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்தாதனுடைய விளைவாக கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இந்த கிறிஸ்தவத்தை பயன்படுத்த முன்வரவில்லை. காரணம் என்னவென்றால், இந்த கிறிஸ்தவம் ஏற்கனவே பெற்றுக்கொள்ளப்பட்டவர்களுக்கு மிக விசேஷமானதாக இல்லை. பாருங்கள், உண்மையிலேயே நாம் கிறிஸ்தவத்தை பயன்படுத்தி இருந்தால் என்ன நடக்கும்? இன்றைய கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாம் கிறிஸ்தவத்தை பயன்படுத்தினால் நாம் ஆராதிக்கிறவர்களாக மாறுவோம், ஜெபம் செய்கிறவர்களாக மாறுவோம், உபவாசிக்கிறவர்களாக மாறுவோம், துதிக்கிறவர்களாக மாறுவோம், சோத்தரிக்கிறவர்களாக மாறுவோம், பாடுகிறவர்களாக மாறுவோம், பரவசமடைகிறவர்களாக மாறுவோம், பிரசங்கியாளர்களாகவும் மாறுவோம். ஆனால் கிறிஸ்தவம் என்பது இது போன்ற மாற்றங்களை மட்டும் தருவதற்காக கொடுக்கப்பட்டதல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளான நிலைமைகளை மாற்றுவதற்கென்று கொடுக்கப்பட்டது. உள்ளான நிலைமை மாறாமலே என்னால் நன்றாக பாட இயலும், உள்ளான நிலைமை மாறாமலே என்னால் நன்றாக துதிக்க முடியும், உள்ளான நிலைமை மாறாமலே என்னால் நன்றாக தேவனை ஆராதிக்க முடியும். ஏன் பழகிக் கொண்டே இருந்தால் அந்நிய பாஷையிலும் நான் பேச முடியும். இயல்பாக அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களும் உண்டு, பேசி பழகி கொண்டவர்களும் உண்டு. உள்ளான நிலை எவ்விதமாக இருந்தாலும் சரி, வெளியான நிலைகளிலே ஆன்மீகமான தோற்றமுடைய பல காரியங்களை நான் காண்பிக்க முடியும். ஆனால் அதுவல்ல கிறிஸ்தவத்தினால் ஏற்பட்ட பலன். கிறிஸ்தவம் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய உள்ளான நிலைமையை மாற்ற வேண்டும். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவத்தை பயன்படுத்தி இருந்தால் அந்த கிறிஸ்தவத்தினாலே நாம் புதிய சிருஷ்டிகளாக மாறியிருப்போம். அல்லேலூயா. உண்மையிலேயே நாம் கிறிஸ்தவத்தை பயன்படுத்தி இருந்தால் we must have become the new creation. ஏன்னா 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். Now he is a new creation. உண்மையிலேயே நான் கிறிஸ்தவத்தை பயன்படுத்தி இருந்தால் என்னிடத்திலே ஒரு புதிய படைப்பை, ஒரு புதிய தன்மையை, ஒரு புதிய இயற்கையை பார்க்க முடியும். நான் பழைய வழிகளிலே இனி நடந்து கொண்டிருக்க மாட்டேன், நான் பழைய விதமாகவே வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டேன், நான் பழைய விதமாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்க மாட்டேன், நான் பழைய விதமாகவே பழகிக் கொண்டிருக்க மாட்டேன், நான் பழைய விதமாகவே சிந்தித்துக் கொண்டிருக்க மாட்டேன், நான் பழைய விதமாகவே ஆசைப்பட்டு கொண்டிருக்க மாட்டேன், நான் பழைய விதமாகவே என்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்க மாட்டேன். ஐ வில் மேக் சம் டிஃபரன்ஸ். எனவே கிறிஸ்தவம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு நாம் நமக்குள்ளே கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்று சொன்னால், தேவன் எனக்காக கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதமாகிய அந்த கிறிஸ்தவத்தை நான் பயன்படுத்தினேனா? எதற்காக தேவன் அந்த கிறிஸ்தவத்தை கொடுத்தார்? இதன் மூலமாக நம்முடைய உள்ளான வாழ்க்கை மாற வேண்டும். உள்ளான வாழ்க்கை மாறுவதின் வாயிலாக வெளிநிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாற வேண்டும். இன்னைக்கு இந்த உண்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கிறிஸ்தவ மக்கள் அடைவதிலே மிகவும் பின்தங்கிவிட்டார்கள். எனவேதான் இன்றைக்கு கிறிஸ்தவம் என்பது விரைந்து பரவ மறுக்கிறது. காரணம் என்னவென்றால், கிறிஸ்தவ மக்கள் கூட்டத்தை பார்க்கிற கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் பெரிய வித்தியாசங்களை பார்க்க முடியவில்லை. இவர்கள் மிகவும் நல்லவர்கள், இவர்கள் நல்ல குணாதிசயமுடையவர்கள், இவர்கள் நல்ல பண்புள்ளவர்கள், இவர்கள் நல்ல தன்மையுடையவர்கள், இவர்கள் தாழ்மை உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள், ஒழுக்க முடியவர்கள், நேரமுடையவர்கள் என்று அவரால் பார்க்கப்பட முடியவில்லை. ஒரு நாகரிகம் புதிதாக வந்தால் அந்த நாகரிகத்தினாலே மிக வேகமாக பாதிக்கப்படுகிறவர்கள் இன்றைய கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு டிவி மூலமாகவோ இல்லை இன்டர்நெட் மூலமாகவோ ஒரு புதிய உடை இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டு சொன்னால் அந்த உடையை வாங்குவதற்கு வேகமாக ஓடுவதில் முன்னணியில் இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் பக்தி சார்ந்த இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது அவர்களுடைய உடை தோட்டத்தை பாருங்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாக வாழ்கின்றவர்கள் கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கு செல்லுகின்ற பொழுது அவருடைய உடை தோட்டத்தை கவனித்து பாருங்கள். நாகரிகத்தினுடைய வேகமான ஓட்டத்தோடு இணைந்து ஓடுவதிலே இன்றைய கிறிஸ்தவர்கள் தான் மிக தீவிரமாக இருக்கிறார்கள். போன வாரம் புதுசா என்ன ட்ரெண்ட் வந்திருக்குது, என்ன ஃபேஷன் வந்திருக்குது, அதை பார்க்கணும்னா இந்த வாரம் சர்ச்சுக்கு வந்தா போதும், சர்ச்சில் எல்லாம் எக்ஸ்பீட் ஆகும். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பதற்காக அழைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அந்த வித்தியாசத்தை காண்பிக்க தவறிவிட்டார்கள். காரணம் என்ன? கிறிஸ்தவத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்தவத்தை அனுபவிக்காதவர்களாக போய்விட்டார்கள். கிறிஸ்தவத்தை அங்கே வைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்கின்ற விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கார். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸோ இல்லைன்னு வேற ஏதாவது ஒரு சாப்பிட்ற பொருளோ நம்ம வீட்டுக்கு வாங்கிடுதா, இந்த சின்ன பிள்ளைகள் அதில் இருக்கிற அட்டைக்காக சண்டை போடுவாங்களே வேண்டி, அப்படியே கவருக்காக சண்டை போடுவாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற கண்டென்ஸுக்காக என்ன செய்ய மாட்டாங்க, அதிக ஆர்வம் கொள்ள மாட்டாங்க. அந்த கவர் உனக்கா எனக்கா? பல நேரங்களிலே உள்ளிருப்பது என்னவென்பதை குறித்து நாம் அதிக ஆர்வம் கொள்ளாமல் அப்படியே கவர் பகுதியில் என்ன செய்யறோம்,
திருப்தி அடைந்து விடுகிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் பேர் வந்து ஒரு புராதனத்தனமான, ஒரு சடங்காச்சாரத்தனமான, ஒரு பெயர் கிறிஸ்தவத்தனமான, ஒரு பாரம்பரியத்தனமான கிறிஸ்தவத்தை வாழ்ந்து கொண்டு இதுவே போதும் என்று காலம் முழுவதும் வாழ்ந்து முடிக்கிறார்கள். ஒரு எழுச்சி இல்லை, ஒரு மறுமலர்ச்சி இல்லை, ஒரு துடிப்பு இல்லை, ஒரு உத்வேகம் இல்லை, ஒரு உணர்ச்சி வேகம் இல்லை, ஒரு சாதாரணமான ஒரு என்ன சொல்வது, மிகவும் ஒரு மழுங்கி போன நிலைமை, அப்படியே வாழ்ந்து முடிக்கிறாள். ஆனா இன்னொரு கூட்டம் பேர் உற்சாகமான கிறிஸ்தவர்களாக அறியப்பட்டிருக்கிறார்கள், உண்மையான கிறிஸ்தவர்களாக அறியப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கிறிஸ்தவத்திலும் சென்று பார்க்கும் பொழுது அதிலும் உண்மையான கிறிஸ்தவம் இல்லை. கிறிஸ்தவ தோற்றங்கள் இருக்கிறது, உத்வேகங்கள் இருக்கிறது, உணர்ச்சி வேகங்கள் இருக்கிறது, துடிப்பு இருக்கிறது, வேகம் இருக்கிறது. ஆனா இருக்க வேண்டிய கிறிஸ்தவம் அங்கும் இல்லை. கடந்த நூறாண்டு கால கிறிஸ்தவத்தை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது பெந்தைகோஸ்தே திருச்சபைகளுடைய மேலாண்மை உலகமெங்கும் வியாபிக்க ஆரம்பித்த பொழுது, பெந்தைகோஸ்தே திருச்சபைகள் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த ஆன்மீக காரியங்கள் மக்கள் மத்தியிலே கவர்ச்சிக்குரியதாக மாறின பொழுது அது ஒரு பெரிய தாக்கத்தை உலகமெங்கும் ஏற்படுத்தினது. கடந்த நூறாண்டு கால கிறிஸ்தவ வரலாற்றை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது பெந்தைகோஸ்தே திருச்சபைகள் தான் ஒரு கணிசமான என்ன சொல்வது, அதாவது ஒரு கணிசமான பகுதியில் நின்று செயல்பட்டால் அவர்கள் என்று சொல்லலாம், ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கியவர்கள் சொல்லலாம். எனவே இன்றைக்கு பெந்தைகோஸ்தே திருச்சபைகளுக்கு அநேகர் செல்லாவிட்டாலும் கூட, புராதன திருச்சபைகளிலே தொடர்ந்து கொண்டிருந்தாலும் கூட, அநேகருடைய உண்மையான கிறிஸ்தவ மாதிரி எங்கிருந்து பார்க்கப்படுகிறது? பெந்தைகோஸ்தே திருச்சபைகளில் தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் பெந்தைகோஸ்தே திருச்சபைகள் மத்தியில் ஏற்பட்டுவிட்ட ஒரு குறைபாடு என்னவென்றால், அதுதான் அந்த கடைசி நாட்களை அதிகமாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு சாயம் கரைந்து போவது போல, ஒரு வர்ணம் விலகி போவது போல, ஒரு கவரிங் செய்யப்பட்ட நகை தன்னுடைய மகிமை எழுந்து போவது போல, இன்றைய பெந்தைகோஸ்தே திருச்சபைகளை சூழ்ந்திருந்ததான ஒரு விதமான ஒரு உயர்தர அந்த தோற்றம் மறைந்து போய் கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், உண்மையான கிறிஸ்தவத்திற்கு அவர்கள் மிக அதிகமாக காண்பித்த அடையாளம் எதுவென்று சொன்னால், ஒரு ஆராதனை தோற்றம், ஒரு ஆராதனை முறையின் மூலமாகத்தான் அவர்கள் அதிக உண்மையான கிறிஸ்தவர்களாக தங்களை காண்பித்தார்கள். இதுதான் உண்மையான கிறிஸ்தவம் என்று அனைகரால் நம்பப்படவும் செய்தது. பாடுவதில் வித்தியாசம், துதிப்பதில் வித்தியாசம், ஸ்தோத்திரிப்பதிலே வித்தியாசம், ஜெபிப்பதிலே வித்தியாசம், கொடுப்பதிலே வித்தியாசம், ஊழியம் செய்வதிலே வித்தியாசம், விசுவாசிப்பதிலே வித்தியாசம், இப்படி ஒரு ஆன்மீக நிறம் கொண்ட பல்வேறு வித்தியாசங்களை அவர்கள் காண்பித்தார்கள். இதைத்தான் உலகத்தில் இருக்கிற ஏராளமான சாதாரண கிறிஸ்தவர்களும் உண்மையான கிறிஸ்தவம் என்று எண்ணினார்கள். ஆனால் அது ஒரு உண்மையான கிறிஸ்தவத்திற்கு போதுமான அடையாளங்களை கொண்டிருக்கவில்லை. உண்மையான கிறிஸ்தவம் என்பது ஒரு ஆராதனை தோற்றத்தில் அல்ல, ஒரு வாழ்க்கை முறை தோற்றத்தில் தான் விளங்குகிறது. அல்லேலூயா. உண்மையான கிறிஸ்தவம் என்பது ஒரு ஆராதனையை பார்த்து முடிவு செய்வதல்ல, ஒரு வழிபாட்டை பார்த்து முடிவு செய்வதல்ல, ஒருவர் பேசுவதை பார்த்து முடிவு செய்வதல்ல, ஒருவர் துதிப்பதை பார்த்து முடிவு செய்வதல்ல, ஒருவர் ஜெபிப்பதை பார்த்து முடிவு செய்வதல்ல, ஒருவர் ஊழியம் செய்வதை பார்த்து முடிவு செய்வதல்ல. உண்மையான கிறிஸ்தவம் எங்கே உறுதி செய்யப்படுகிறது என்றால், அவர் வாழுகின்ற வாழ்க்கையிலே. அல்லேலூயா. அரங்கத்திற்குள்ளே நாம் நன்றாக ஆராதிக்க முடியும், ஆலயங்களுக்குள்ளே நாம் நன்றாக துதிக்க முடியும், அது மிகவும் அவசியமான ஒன்று. ஆனால் வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய இடம் எங்கே என்றால், நம்முடைய குடும்பங்கள். ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு மிக அதிகமான சோதனைகளை சந்திக்கின்ற இடம் குடும்பங்கள் தான், இல்லையா? அதற்கு அடுத்தபடியாக நாம் பணி செய்கிற அலுவலகங்கள், இல்லை என்றால் பணிபுரிகிற பிற களங்கள், அது மட்டும் தொழில் செய்கிற இடங்கள், இது போன்ற இடங்களில் தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவத்தை வெளிப்படுத்துவதற்கு அதிகமான சோதனை உண்டு. அப்படிப்பட்ட இடங்களிலே எப்படிப்பட்டவர்களாக நம்மை காண்பிக்கிறோம், அப்படிப்பட்ட இடங்களிலே நமக்குள் இருக்கிற உண்மையான கிறிஸ்தவம் எந்த அளவுக்கு செயல்படுகிறதோ, அதனுடைய அடிப்படையில் தான் உண்மையான கிறிஸ்தவம் உறுதி செய்யப்படுகிறது. அல்லேலூயா. காரணம் என்னவென்றால், ரோமர் 12 அத்தியாயத்தினுடைய 1 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும், அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. 1 கொரிந்தியர் 6 அத்தியாயத்தினுடைய கடைசி 2 வசனங்களில் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும், நீங்கள் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, அதனாலே உங்கள் ஆவியினாலும் உங்கள் மாம்சத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். யோவான் 15 அத்தியாயத்தினுடைய 8 வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கும் பொழுது
தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள். நாம் பலவிதங்களிலே தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பாடி மகிமைப்படுத்தலாம், துதித்து மகிமைப்படுத்தலாம், ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தலாம், நாம் ஜெபித்து மகிமைப்படுத்தலாம், நாம் பல்வேறு விதங்களை ஆண்டவருக்காக ஊழியங்கள் செய்து மகிமைப்படுத்தலாம், கணிசமாக கர்த்தருக்கு என்று காணிக்கையில் கொடுத்து மகிமைப்படுத்தலாம். இவையெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நமக்கு இருக்கின்ற பல வழிகளில் சில வழிகள். ஆனால் தேவன் அவருடைய பார்வையிலே எதை கனமாக எண்ணுகிறார், எதை மகிமையாக எண்ணுகிறார் என்று பார்க்கும் பொழுது, அவர் உண்மையாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது எதுவோ அதை நாம் செய்கிற பொழுதுதான். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். மிகுந்த கனிகள் என்று சொன்னால் கலாத்தியர் 5:22 வாசித்து பார்க்கும் பொழுது கனிகள் என்றால் என்ன என்பதை குறித்த விளக்கத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான். உன்னுடைய வாழ்க்கையில அன்பை பார்க்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை பார்க்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில நீடிய சாந்தத்தை பார்க்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில பொறுமையை பார்க்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில தாழ்மையை பார்க்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையிலே தயவை பார்க்க வேண்டும், இச்சையடக்கத்தை பார்க்க வேண்டும், இரக்கத்தை பார்க்க வேண்டும். இதுதான் ஆவியின் கனிகள். இப்படிப்பட்ட ஆவியின் கனிகளை நீங்கள் கொடுக்கின்ற பொழுது என் பிதா மகிமைப்படுகிறார் என்று யோவான் 15:8 ஆண்டவர் தெளிவாக சொன்னார். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நம்முடைய சரீரங்களை பூர்ணமாக கொடுக்க முடியும். பழைய ஏற்பாட்டு கால யூதர்கள் ஒருபுறம் மிக அருமையாக ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள், மிக அருமையான வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள், பலியிட்டுக் கொண்டிருந்தார்கள், பண்டிகை கொண்டாடி கொண்டிருந்தார்கள், மாத பிறப்புகளை ஆசரித்துக் கொண்டிருந்தார்கள், காணிக்கைகளை தாராளமாக கொடுத்துக் கொண்டிருந்தார்கள், மிகுதியாக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். இவ்விதமாக அவர்களுடைய ஆன்மீக பட்டத்திலே தேவனை மகிமைப்படுத்தும் என்று நிறைய காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி அழைத்து தேவன் அவர்களிடத்தில் என்ன பேசினார் என்றால், உங்களுடைய பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு, உங்களுடைய பண்டிகை ஆசரிப்புகளை நான் வெறுக்கிறேன், உங்களுடைய மாத பிறப்பு கொண்டாட்டங்களும் எனக்கு விருப்பமில்லை, இவையெல்லாம் எனக்கு அரோசியமாக இருக்கின்றது, இனி நீ மிகுதியான காணிக்கை கொண்டு வந்தாலும் நான் எனக்கு தேவையில்லை. ஏசாயா 1:13 சொல்கிறது, இனி நீங்கள் வீணான காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். 15 சொல்லுகின்றது, இனி நீங்கள் எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் கேட்க மாட்டேன். ஏன் ஆண்டவருக்காக செய்யப்பட்ட, தேவனை மகிமைப்படுத்தும் என்று நம்பி செய்யப்பட்ட காரியங்கள் மேல் தேவன் வெறுப்படைகிறார், அதிருப்தி அடைகிறார், வேண்டாம் என்று சொல்லுகிறார். சில நேரத்தில் குடும்பங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஆனால் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நல்லாவே சமையல் பண்ணி நல்ல சிக்கன் ஃபிஷ் அது இதுன்னு ஃப்ரை கூட்டு குழம்பு நல்லா செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அன்னைக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வச்சிங்களேன். அவர் விரும்புற மாதிரி இந்த அம்மா ஒன்றும் செய்யலை. அதான் சாப்பாடெல்லாம் நல்லா செஞ்சு வச்சிருக்கிறாங்க, ட்ரெஸ் எல்லாம் நல்லா துவச்சி போட்டிருக்கிறாங்க, கணவருக்கு சைடு வேற கடவுளாம் நல்லா செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க மத்தியில் சில இஷ்யூஸ் இருக்குது, அதன் மத்தியில் அந்த அம்மா ரொம்ப அடாமண்டா இருக்கிறாங்க. இப்போ கருத்து வேறுபாடு இருக்குது, வாக்குவாதம் இருக்குது, அவர் எதிர்பார்க்கறது மாதிரி அவங்ககிட்ட குணாதிசயங்கள் இல்லை, செயல்படும் விதம் இல்லை. ஆனா வந்து சாப்பாட்டு வேலை வந்தவுடனே வாங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன் சாப்பிடுங்க, உன் சாப்பாடு வேண்டாம் எனக்கு ஒன்று வேண்டாம் போ சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? நல்லா தான் சாப்பிட்டு சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கிறாங்க, நல்லா ருசிக்கலாம் அப்படித்தானே, அருமையான ஐட்டம்ஸ், சாப்பாடு விஷயத்தில் ஒன்றும் குறைவே வைக்கல. ஆனால் அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, ஒன்று வேணாம் போ, நீ சாப்பாட வேண்டாம், ஒன்று வேண்டாம், நான் சாப்பிடாமலே படுப்பேன். ஏன் சாப்பாடு மோசம் என்பதல்ல, சாப்பாட்டின் மேல் பிரியமில்லை என்பதல்ல, ஆனால் சில எதிர்பார்ப்புகள் எதிர்பார்த்த விதமாக இல்லாத காரணத்தினால என்ன செய்ய முடியல, நல்ல சாப்பாடை சாப்பிட முடியல. அதுபோலதான் சில மனைவிகளுக்காக கணவர்கள் நிறைய பொருளெல்லாம் வாங்கி கொடுப்பான், வரவெல்லாம் ஒரு புடவை கூட வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, உன் பொருளை வேண்டாம் ஒன்று வேண்டாம் எடுத்துகிட்டு போ, உன் புடவை எனக்கு வேண்டாம் நீயே கட்டிக்கோ, இல்லை வேற இருக்க கொண்டு கொடு, உன்னை விருப்பமான ஆளுகளை கொண்டு கொடுப்போ. ஏன் அந்த அப்பா விரும்புகிற மாதிரி வேற எந்த விதத்திலையும் இவர் நடந்துக்கிறது இல்லை, ஒரு அன்பா பேசுறதில்ல, அன்பா பழகிறதில்ல, அன்பா விசாரிக்கிறதில்ல, இந்த அம்மா விரும்புகிற எதுவுமே செய்யறதில்ல. ஆனால் என் நல்ல பொருட்களெல்லாம் வாங்கி கொடுக்குறா, நகை வாங்கி கொடுக்குறா, புடவை வாங்கி கொடுக்குறா, அதில் ஒன்றும் குறைவில்லை. ஆனா எங்கேயாவது அந்த அம்மாவை அழைச்சிட்டு போயிட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுத்துற பழக்கம் எல்லாம் கிடையாது. அவர் ஃபங்க்ஷனை கூட அவர் தனியாக தான் போவார், நீ வீட்டிலே இருந்து நான் போயிட்டு வரும்பார். இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த அம்மா என்ன சொல்லுவோம், போடவி நீயே வச்சுக்கோ, இல்லை வேற உனக்கு விருப்பமான ஆளுக்கு கொண்டு கொடு, அவங்க கட்டிக்கிட்டோம் அப்படிம்பாங்கல்ல. அப்போ புடவை வேண்டாங்கிறதுக்காக இல்ல, அவர் வாங்கிட்டு வந்த நேரத்துல இருந்து கண்ணெல்லாம் தான் இருக்கும். ஆனா அவர் மேல சில மன வருத்தத்துக்குரிய காரியம் இருக்கிறபடினால அதை விரும்பி கட்டுறதுக்கு மனசு வரல, அப்படித்தானே? அது போலத்தான் தேவனும் இப்போ ஆராதனை வேண்டாங்கிறாரு, பள்ளியை வேண்டாங்கிறாரு, பண்டிகையை வேண்டாங்கிறாரு, காணிக்கையை வேண்டாங்கிறாரு, ஜெபத்தை வேண்டாங்கிறாரு, ஒண்ணுமே வேண்டாங்கிறார். ஏன் வேண்டான்னு சொல்றாருன்னா, இதெல்லாம் அவருக்கு தேவை இல்லை, விருப்பம் இல்லை, அர்த்தம் இல்லை, இதைவிட மேலான சில காரியங்களை அவர் மிக முக்கியமாக விரும்புகிறார். அதைத்தான் சொல்லுகிறார் 1 Matthew 16:16, முதலாவது உங்களை சுத்தம் பண்ணுங்கோ.
நன்மை செய்ய பழகுங்க, உங்க வாழ்க்கை முறையை மாற்றுங்கள், உங்களுடைய சுபாவங்களை மாற்றுங்கள், உங்களுடைய மனநிலைகளை மாற்றுங்கள், உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கள், உங்களுடைய சிந்தனைகளை மாற்றுங்கள். நீங்கள் நான் விரும்புகிற விதமாக வாழ்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்காத பட்சத்தில் உங்களுடைய ஆராதனைகளையும் உங்களுடைய பலிகளையும் உங்களுடைய காணிக்கைகளை நான் அங்கீகரிப்பது எப்படி? இதை ஒரு தீர்க்கதரிசி வழியாக மட்டுமல்ல, பல தீர்க்கதரிசிகள் வழியாக சொல்லியிருக்கிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசிகள் புஸ்தகம் 5 மத்தேயுடைய 21-23 வசனங்களில் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்குமேதான் சொல்ல, உங்கள் சர்வாங்க தகன பலிகளை எல்லாம் நான் வெறுக்கிறேன். இந்த மாதிரி பலியிடுறதுக்கு தேவன் மோசையின் மூலமாக சொன்னது உண்மை. அதை வேத எழுத்துக்களை பார்க்கிறோம். தேவன் எழுதி கொடுத்தார், இந்த மாதிரி சர்வாங்க தகன பலிலாம் இடணும், மாதப்பிறப்புல கொண்டாடணும், பண்டிகை ஆசரிக்கணும், காணிக்கை கொடுக்கணும், ஜபம் பண்ணணும், எல்லாம் சொல்லி கொடுத்தவர்களாம் அவர் தான். ஆனா இப்ப சொல்றாரு, உங்க சர்வாங்க தகன பலிகள் மேல் எனக்கு பிரியம் இல்லை, இவையெல்லாம் எனக்கு வெறுப்பா இருக்குது, இனி உங்களுடைய பாடலுடைய இறைச்சலை நான் கேட்க மாட்டேன், உங்களுடைய வீணைகளுடைய நாதத்தை இனி நான் சகிக்க மாட்டேங்கிறார். ஏன்? ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அந்த விருப்பத்திற்கேற்ற காரியங்களை நாம் செய்ய தவறுகின்ற பொழுது நாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் என்று எண்ணி செய்கிற அநேக காரியங்கள் ஆண்டவரால் விரும்பப்படுவதில்லை. இன்றைய கிறிஸ்தவர்கள் இந்த விஷயத்தை அறியாதவர்களாகத்தான் அநேகர் இருக்கிறார்கள். இன்றைக்கு பல திருச்சபை சென்று பார்க்கும் பொழுது நாம் நன்றாக ஆராதித்து விட்டால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து விடுவார், நாம் நன்றாக பாடிவிட்டால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து விடுவார், நாம் நன்றாக ஜெபித்து விட்டால் ஆண்டவரை ஆசீர்வித்து விடுவார், நாம் நன்றாக காணிக்கை கொடுத்து விட்டால் ஆசீர்வித்து விடுவார். இன்னைக்கு பல தெய்வ ஊழியர்களும் இதைத்தான் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்கறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன பண்ணுவார், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் ஆசீர்வாதம் வரும், நிறைய கொடுத்தா நிறைய ஆசீர்வாதம் வரும். சில ஊழியக்காரர்கள் இப்படியே சொல்லி கொடுக்குறாங்க, உனக்கு வருமானம் இருக்குதா இல்லையோ கடன் வாங்கியாவது கர்த்தருக்கு கொடு, கடன் வாங்கியாவது தசமாகம் கொடு, கடன் வாங்கியாவது காணிக்கை கொடு. ஏன்னா கர்த்தருக்கு கொடுக்கறது ஒண்ணுக்குமே பதிலும் இல்லாம போகாது, அதனால நீ கடனை வாங்கிய காணிக்கை கொடு அப்படி எல்லாம் சொல்ல, அதன் மூலம் என்ன சொல்ல வருகிறாள் என்று சொன்னால், கடவுள் உன்னுடைய காணிக்கையை பார்த்து உன்னை அப்படியே ஆசீர்வதித்து விடுவார். ஆனால் அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, கடவுளுக்காக தேவனுக்காக நாம் என்ன செய்கிறோம் என்பதை அல்ல ஆண்டவர் முதலாவது பார்க்கிறார், தேவனுக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை பார்க்கிறார் இல்லையா. ஒரு கரம் நீட்டப்படுகிறது, அந்த கரத்துல ஒரு அழகான ஒரு தட்டு, அந்த தட்டிலே நாம் விரும்பி சாப்பிடுகிறதான பலவிதமான சுவையான உணவு வகைகள், அந்த தட்டிலே நாம் விரும்பி சாப்பிடுகிற பல்வேறு விதமான இனிப்பு வகைகள், அந்த தட்டை மட்டும் தனியாக பார்த்தால் அப்படியே வாங்கி கபக்கண்டு சாப்பிட வேண்டும் என்று ஆசை வருகிறது. ஆனா நீட்டப்படுகிற அந்த கரத்தை பார்க்கும் பொழுது அழுக்கு நிறைந்ததாக இருக்கிறது, துர்வாசனை வீசுகிறது. இப்பொழுது நீங்கள் அதை விரும்பி வாங்கி சாப்பிடுவீங்களா? இந்த தட்டில் இருக்கிறதை மட்டும் தனியாக பார்த்து வாங்கி சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்க. அப்படித்தானே, நீட்டப்படுகிற கரம் சரியில்லை. அதுபோல்தான் தேவனும் காணிக்கையை விரும்புவார், ஆராதனையை விரும்புவார், பாடல்களை விரும்புவார், துதியை விரும்புவார், ஊழியங்களை விரும்புவார். ஆனால் அதை செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? இந்த சிந்தனையை தேவன் ஆதியாகமத்திலேயே நமக்கு கொடுத்து விட்டார். ஆதியாகமம் 4 வாஸ்து பார்க்கும் பொழுது காயினும் காணிக்கை கொண்டு வருகிறான், ஆபேலும் காணிக்கை கொண்டு வருகிறான். ஆனால் காயின் கொடுத்த காணிக்கையை தேவன் வேண்டாம் என்று சொல்லுகிறார், ஆபேல் கொடுத்த காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கிறார். காரணம் என்ன? காணிக்கை கொடுத்த பக்தி ஆண்டவர் அங்கே பார்க்கவில்லையா? இல்லை காணிக்கையில் அவருக்கு ஏதோ பிரச்சனை? இல்லை, காணிக்கை மட்டும் பிரச்சனை அல்ல, காணிக்கை கொடுத்த விதத்திலும் வித்தியாசங்கள் உண்டு. ஆபேலை போல அவன் தேர்ந்தெடுத்து தேவனுக்காக எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்கிற ஒரு மனநிலையோடு காயின் செய்யவில்லை. இரண்டாவது, ஆபேலை போல ஒரு நல்ல இருதயத்தோடு அவன் காணிக்கை கொடுக்கவில்லை. காயின் காணிக்கை கொடுக்க வந்த பொழுது ஆண்டவர் காணிக்கை மட்டும் தனியாக பார்த்திருந்தால் அந்த காணிக்கை அங்கீகரித்திருப்பார். ஆனா காணிக்கை கொடுக்கிறவனுடைய இருதயத்தை பார்த்தார், அங்கே கோபம், அங்கே எரிச்சல், அங்கே பெருமை, அங்கே அகம்பாவம், அங்கே பேராசை, கசப்பு, வெறுப்பு. அதை பார்த்த தேவன் சொன்னார், உன்னையும் அங்கீகரிக்கவில்லை, உன்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. ஆம் அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் என்ன ஆண்டவருக்காக செய்கிறோம் என்பதல்ல, எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டு செய்கிறோம். காரணம் என்னவென்றால், நாம் என்ன செய்கிறோம் என்பதை விட ஆண்டவருக்கு முன்பாக எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அவருக்கு மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த பூமியிலே வந்து நமக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து நமக்காக ரட்சிப்பை உருவாக்கினார். அல்லேலூயா. எனவே இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற ஆசீர்வாதங்களை நாம் அடையாளம் கண்டு அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் காணப்பட வேண்டும். கிறிஸ்தவம்
நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த கிறிஸ்தவம் மட்டும் போதாது, கிறிஸ்துவும் வேணும். அல்லேலூயா. கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவம் பயனற்றது, கிறிஸ்து இல்லாத ஆராதனை பயனற்றது, கிறிஸ்து இல்லாத நம்பிக்கை பயனற்றது, கிறிஸ்து இல்லாத அபிஷேகம் பயனற்றது. கிறிஸ்துவோடு வர வேணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடுகளுக்கு செல்லுகிறவங்க சில மொபைல் ஃபோன் அது இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க ஊருக்கு, பார்ப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் சில வெளிநாடுகளில் விற்கிற மொபைல் ஃபோன்ஸை பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் எங்கள் ஊரில் அதை ஆப்ரேட் பண்ண முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ சாம்சங், இன்னும் ஹெச்டிசி, நோக்கியா, இந்த மாதிரி சில கம்பெனிஸ் சில பிராண்டு போடுற வேலை அந்தந்த நாடுகளில் இருக்கிற அந்த நெட்ஒர்க்கு, பார்த்தா டெலிஃபோன் நெட்ஒர்க், இப்போ ஏர்டெல், ஏர்செல், இந்த மாதிரி நெட்ஒர்க் தானே, வோடாஃபோன், அந்த மாதிரி நெட்ஒர்க்லாம், அந்த நெட்ஒர்க்காரன் என்ன பண்ணிடுவான்னா அந்த கம்பெனியினுடைய ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அவங்களுடைய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இவனே கான்ட்ராக்டில் என்ன பண்ணிடுவான், புக் பண்ணி வாங்கிடுவான். வாங்கின பிறகு அந்த ஃபோனை வாங்குறவங்க அந்த நெட்ஒர்க்கையும் வாங்கினாலும் அது வேலை செய்யும். அந்த மொபைல் ஃபோன் கம்பெனி எந்த நெட்ஒர்க்கோட கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கானோ அந்த நெட்ஒர்க்கில் உள்ள சிம் கார்டை நான் வாங்கினா தான் அது வேலை செய்யும். அப்போ குறிப்பிட்ட சில மொபைல் ஃபோன் ஆப்ரேட் பண்ணணும்னா அந்த மொபைல் ஃபோனில் குறிப்பிட்ட விதமான சிம்மை போடணும். நீங்கள் ஊரில் வாங்கிட்டு வந்து ஏர்டெல் போட்டால் வேலை செய்யாது, ஏர்செல் போட்டால் வேலை செய்யாது, அப்புறம் ஐடியா போட்டால் வேலை செய்யாது, வோடஃபோன் போட்டால் வேலை செய்யாது. அவன் என்ன பண்ணியிருப்பான்னா அவன் சிம்மை தவிர வேற எதை போட்டாலும் வேலை செய்யாதபடிக்கு அதை லாக் பண்ணியிருப்பான். அதனால தான் இதை கொண்டு வந்து திருட்டுத்தனமாக என்ன பண்ணுவாங்க, அன்லாக் பண்ணுவாங்க. புரியுதா? அந்த சிம்மை போட்டு அவன் யூஸ் பண்ணா இப்போ அந்த கம்பெனிக்காரனுடைய கீ கிடைக்கணும் நமக்கு. கீன்னு சொன்னால் ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ், அந்த நம்பரை அவன் நமக்கு கொடுத்தாதான் அதை போட்டாதான் அந்த மொபைல் ஃபோன் வேலை செய்யும். இல்லைன்னா அந்த மொபைல் ஃபோன் வேலை செய்யும், என்ன வேலை செய்யும்னா கால்குலேட்டர் வேலை செய்யும், ரெக்கார்டர் வேலை செய்யும், கேமரா வேலை செய்யும், இது போன்ற சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேலை செய்யும். ஆனால் மொபைல் ஃபோனை நீங்கள் எதுக்காக வாங்கினீங்களோ இன்னொருத்தர் பேசுறதுக்கு, இன்னொரு பேசுறத கேட்கறதுக்கு, அது என்ன செய்யாது, வேலை செய்யாது. அப்போ அவன் வந்து திறந்து கொடுத்தா தான் வேலை செய்யும். அதுபோல் தான் அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, கிறிஸ்தவத்தை நாம் மட்டும் நாம பெற்ற போதாது, அந்த கிறிஸ்தவத்தை நாம் அனுபவிப்பதற்கு ஒரு கீ வேணும். புரியுதா? அந்த கீ தான் யார், இயேசு கிறிஸ்து. அந்த கிறிஸ்தவத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் இந்த கிறிஸ்தவம் செயல்பட ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் இந்த கிறிஸ்தவம் நமக்கு நன்மைகளை தர ஆரம்பிக்கும். நாம் கிறிஸ்தவத்தை, அதாவது வேதம் மூலமா அறிந்திருக்கலாம், கிறிஸ்தவ போதனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கலாம், கிறிஸ்தவ ஆராதனை முறை எல்லாவற்றையும் அறிந்திருக்கலாம், கிறிஸ்தவ நம்பிக்கை முறைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கலாம், கிறிஸ்தவத்தினுடைய அற்புதங்கள் அடையாளம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கலாம். இவை எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் கிறிஸ்தவத்தின் மூலமாக அற்புதங்கள் நடக்கும் என்று நாம் நன்றாக விசுவாசிக்கலாம். தேவனை நன்றாக ஆராதித்தால் தேவன் கனப்படுவார் நாம் அறிந்திருக்கலாம். இது எல்லாம் இருந்தாலும் இந்த கிறிஸ்தவத்தை நாம் அனுபவிக்கணும்னு சொன்னா இயேசுநாதராகிய அந்த சாவி அங்க வரணும். அவர் வந்தாதான் இது ஆப்ரேட் ஆகும். அல்லேலூயா. அவர் வரணும். அது இல்லாதபடிக்கு நீங்க மத்தேயுவிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அத்தனை வசனங்களையும் படித்து மனப்பாடம் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற எல்லா வாக்குறுதிகளையும் வைத்து நீங்கள் ஆண்டவருடைய உரிமை பாராட்டினாலும், அந்த வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அற்புதங்களை எதிர்பார்த்தாலும், அதிசயங்களை எதிர்பார்த்தாலும், வல்லமைகளை எதிர்பார்த்தாலும், உண்மையான வல்லமை வராது. அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவராகவும் முடிக்கிறவருமாக இருக்கிறார் என்று எபிரேயர் 12:1 நம்ம படிக்கிறோம் இல்லையா. அவர் இல்லாத கிறிஸ்தவம் நமக்கு உண்மையான ஆசீர்வாதத்தை தராது. எனவேதான் கிறிஸ்தவத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவை முதலாவது அழைக்க வேண்டும். கிறிஸ்துவின் வாயிலாகத்தான் இந்த கிறிஸ்தவ பெட்டகம் திறக்கப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தின் மூலமாகத்தான் பெட்டகம் திறக்கப்பட்டு நாம் ஆசீர்வாதங்களை அடைய ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் மக்களுக்கு கிறிஸ்தவம் சொல்லுகின்ற அற்புதங்கள் தேவை, கிறிஸ்தவம் சொல்லுகின்ற அதிசயமான காரியங்கள் தேவை, கிறிஸ்தவம் சொல்லுகின்ற வல்லமை தேவை, கிறிஸ்தவம் சொல்லுகின்ற அபிஷேகம் தேவை. ஆனால் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்விலே உண்மையாக நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து பிரதானமாக தேவை என்பது தெரிந்தோ தெரியாமலோ மறக்கப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு பாருங்க, ஒரு கூட்டம் மக்கள் வல்லமை தேடுகிறார்கள், ஆனால் வல்லமை தேடுகின்ற அளவிற்கு இயேசு கிறிஸ்துவை தேடவில்லை. ஒரு கூட்டம் மக்கள் அற்புதங்களை தேடுகிறார்கள்,
ஆனா அற்புதங்களை தேடுகிற அளவிற்கு இயேசுவை தேடவில்லை. ஒரு கூட்டம் மக்கள் ஒரு ஆராதனை பரவசத்தை தேடுகிறார்கள், ஆராதனை அபிஷேகத்தை தேடுகிறார்கள், ஆனா அவற்றை தேடுகிற அளவிற்கு இயேசு கிறிஸ்துவை தேடவில்லை. அது எப்படிங்க, இதெல்லாம் தேடுறவங்க இயேசுநாதர தேடாமலா இருக்க முடியும் அப்படின்னு நம்மளுடைய இருதயத்துல ஒரு கேள்வி எழும்புகிறதா இல்லையா? அபிஷேகத்தை தேடுறவங்க, வல்லமையை தேடுறவங்க, அந்நிய பாஷையை தேடுறவங்க, இன்னும் ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை தேடுறவங்க, அவரை தேடாமல் எப்படி இருக்க முடியும்? இங்கேதான் ஒரு வித்தியாசமான ஒரு செயல்பாடு இன்றைய கிறிஸ்தவ மத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வல்லமையை தேடுகிறோம், அபிஷேகத்தை தேடுகிறோம், அற்புதத்தை தேடுகிறோம், ஆசீர்வாதத்தை தேடுகிறோம், ஆனால் இயேசுவை தேடவில்லை. ஏனென்றால் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு அழைக்கப்பட்டிருக்க வேண்டும், முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்க வேண்டும். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்படும். இங்கிருந்தான் நாம் ஆரம்பிக்கணும், இந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தான் நம்ம ஆரம்பிக்கணும். இயேசு கிறிஸ்து எப்போ நம்ம வாழ்க்கையில வருவார் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துவ நம்ம வாரும் என்று அழைத்தா வருவாரா வரமாட்டாரா? ஒருவர் கூப்பிடுறார், ஆண்டவரே என்னுடைய வியாபாரத்தை ஆசீர்வதிய வாரம். ஒருவர் கூப்பிடுறார், ஆண்டவரே என்னுடைய வேலையில எனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும் அதுக்காக நீர் வாரம். இன்னொரு கூப்பிடுற, ஆண்டவரே என்னுடைய உடல்ல ஒரு வியாதி இருக்குது அதை குணமாக்க வாரம். இன்னொரு கூப்பிடுறார், என்னுடைய குடும்பத்துல நிறைய சாபம் இருக்குது அதையெல்லாம் நீக்க வாரம். இவ்விதமாக பல்வேறு காரணங்களுக்காக ஜனங்கள் இயேசுவை தேடுகிறார்கள், கூப்பிடுகிறார்கள். ஆனா இயேசுநாதர் எப்பொழுது வருவார்? இயேசுநாதரை நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு காரணங்களுக்காக நாம் கூப்பிடலாம். சில நேரங்களிலே நாம் எதற்காக கூப்பிடுகிறோம் என்பதை அறிந்து தேவன் அதை நமக்கு தரவும் முடியும். உதாரணமாக ஒரு வியாதியோடு இருந்து கொண்டு நாம் விடாப்பிடித்தனமாக ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வியாதி அவர் குணமாக்க முடியும். இல்லைனா பொருளாதார சூழ்நிலையை நாம் பாதிக்கப்பட்டு வருந்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த சூழ்நிலை ஜெபித்து ஆண்டவர் வந்து அந்த பொருளாதார சூழ்நிலையை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், வியாபாரத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இவ்விதமாக பல்வேறு விதங்களிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய முடியும். ஆனா இவற்றையெல்லாம் ஆண்டவர் நமக்காக செய்தாலும் அதனால் அவர் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடுவது கிடையாது. ஏனென்றால் இவற்றையெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு உள்ளே வராமலே அவர் எங்கேயோ இருந்து கொண்டு நமக்கு தர முடியும். ஒரு தூதனை அனுப்பி அதை செய்ய முடியும், ஒரு வார்த்தையை அனுப்பி அவர் செய்ய முடியும். ஆனால் நமக்குள் அவர் வர வேண்டும் என்றால் அவர் வருவதற்கு போதுமான காரணங்கள் உருவாக்கப்பட வேண்டும், அவர் வந்தே ஆக வேண்டிய அவசியம் உருவாக்கப்பட வேண்டும். வியாதியை குணமாக்குவதற்காக இயேசு அவசியம் வந்தாக வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இயேசுநாதர் வியாதியை குணமாக்குறதுக்காக இந்த பூமிக்கு வரவே இல்லை, அற்புதங்களை செய்யறதுக்காக வரவே இல்லை, பிசாசுகளை துரத்துறதுக்காக வரவே இல்லை. ஏன்னா இது போன்ற காரியங்கள் எல்லாம் இயேசுநாதர் வருவதற்கு முன்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது. மோசேயுடைய காலத்திலே நடந்த அளவிற்கு அற்புதங்கள் இயேசுநாதர் காலத்தில் கூட நடக்கவில்லை. அவ்வளவு மிக பிரம்மாண்டமான அற்புதங்கள் நடந்தது, அவ்வளவு வல்லமையான காரியம் நிகழ்வதற்கு இயேசு கிறிஸ்து வரவில்லை. இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக வந்தார். லூக்கா 5:32 சொல்லுகிறது, நான் பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். அவர் வியாதிகளை குணமாக்க வல்லவராக இருந்தாலும் கூட, பிசாசுகளை துரத்துகிற வல்லவராக இருந்தாலும் கூட, அவர் பல்வேறு விதங்களிலே மனுக்குலத்துக்கு உதவி செய்யும் வல்லமை உடையவராக இருந்தாலும் சரி, அவர் வந்த நோக்கம் எதுவென்று சொன்னால் மனிதனுக்குள் இருக்கின்ற பாபத்திலிருந்து அவனை விடுதலை செய்ய வேண்டும். அல்லேலூயா. எனவே அந்த நோக்கத்திற்காக அழைக்கப்படுகின்ற பொழுதுதான் அவர் வருகிறார். இன்னைக்கு நம்ம அநேகர் பார்க்கும் பொழுது இதற்காக அழைக்கவில்லை, எனக்கு உள்ளே இருக்கின்ற பாவ நிலைமை நீங்க வேண்டும், எனக்குள்ளே இருக்கிற தவறான குணாதிசைகள் மாற வேண்டும், என்னுடைய மனநிலை மாற வேண்டும் என்ற உண்மையான எதிர்பார்ப்போடு ஆண்டவரை அழைக்கவில்லை. உதாரணமாக ஒருவர் ஐடி ஃபீல்டில் உள்ள வேலைகளை செய்வதற்காக நல்ல திறனுடன் வைத்து நல்ல ப்ரோக்ராம் எழுதுவார். சாப்ட்வேர் ஃபீல்டில் வந்து அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட். இப்போ இவர் ஒரு கம்பெனியை மேனேஜ் பண்ண முடியும், ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கொடுத்தா அவர் அந்த கம்பெனி என்ன செய்வார், மேனேஜ் பண்ணுவார். ஆனால் அதே நேரத்தில் இவருக்கு நல்ல மோட்டர் மெக்கானிக் எல்லாம் தெரியும், இவர் ஒரு பைக்கை கொடுத்தா கூட என்ன பண்ணுவார், நல்லா சீர் பண்ணுவார். ஒரு காரை கழட்டி போட்டு மறுபடியும் செய்வார், நல்லா ரீஅசம்பிள் பண்ணுவார். அது மாதிரி எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமா நிறைய வேலை இவருக்கு தெரியும். இப்போ இதெல்லாம் அவருக்கு தெரிந்திருந்தாலும் ஒரு கம்பெனி இடத்துல இருந்து அழைப்பு வருகின்ற பொழுது அவர் இதற்காக வரமாட்டார், அப்படித்தானே?
ஒரு மேனேஜர் போஸ்டுக்காக அவரை அழைச்சிட்டு நாங்க கேள்விப்பட்டோம், நீங்க இந்த பைக்குக்கெல்லாம் வந்து ஏதாவது பிரச்சனைனா நல்லா சீர் பண்ணுவீங்க, அதனால எங்க கம்பெனில நிறைய ஆபீசர்ஸ் உடைய பைக் எல்லாம் சரியா வேலை செய்யல, அதை கொஞ்சம் கலட்டி சரி பண்ணி கொடுக்குறீங்களா? எங்க ஒரு சில ஆபீசருடைய கார்கள் நல்லா வேலை செய்யல, நீங்க அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்குறீங்களா? எங்க கம்பெனில எலக்ட்ரிசிட்டி ஏரியா கொஞ்சம் சரியா ஒர்க் பண்ணல, நீங்க கொஞ்சம் பண்ணி கொடுப்பீங்க கேட்டா அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஏன் செய்ய மாட்டார்? இதெல்லாம் அவர் செய்ய தெரிஞ்சவராக இருந்தாலும் என்ன நீங்க அழைத்தது எதுக்காக? ஒரு மேனேஜர் போஸ்டுக்காக. எனக்கு இந்த சாப்ட்வேர் ஃபீல்ட்ல எனக்கு நிறைய திறமைகள் இருக்கு, அதுக்காக தான் அழைச்சிங்க. அதற்குரிய வேலைகளை கொடுக்கணும் இல்லையா? ஒருவேளை அந்த வேலைகளை செய்யறவே இல்லை, ஏதாவது ஒரு நெசசிட்டி வரவில்லை, என்ன செய்வார்? இதே செய்வார். ஆனா அவரை மேனேஜர் போஸ்டுக்கு அழைச்சி வச்சுட்டு இந்த வேலைகளையே கொடுத்தா அவர் அந்த வேலையை செய்ய மாட்டார். அது போல மனுக்குலத்திற்காக இயேசு கிறிஸ்து வந்தவருடைய பிரதான நோக்கம் என்ன சொல்லுங்க? பாவங்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக, நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக, நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக்குவதற்காக, நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வதற்காக, நமக்கு நித்தியத்திலே பங்கு ஏற்படுத்தி தருவதற்காக. ஆனால் அப்படி அழைத்து விட்டு வெறும் வியாதியிலிருந்து குணமாக்குறதுக்கும், வெறும் வல்லமை பெறுவதற்கும், வெறும் அபிஷேகத்தை உணர்வதற்கும் மட்டுமே நாம் அவரை தேடுவோம் என்று சொன்னால் அவர் வரமாட்டார். முதலாவதாக இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளான வாழ்க்கையை மாற்றுவதற்காக அவசியம் என்று உணர்ந்து நாம் அவரை தேட வேண்டும். ஏனென்றால் அவருக்குள் தான் எல்லா ஆசீர்வாதங்களும் வைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவர் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில வரணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்தவத்தை சரியாக பயன்படுத்தி இருந்தால் அவர்கள் கிறிஸ்துவினால் ஏற்பட வேண்டிய மாற்றங்களை பெற்றிருப்பார்கள். இப்போ இயேசுநாதர் நமக்குள்ள வந்தாரா வரலையா அப்படிங்கிறத நாம இங்க இருக்கிறவங்க முதலாவது உறுதிப்படுத்திக்கலாம், அப்படித்தானே? அல்லேலூயா. முதலாவது நம்ம இயேசுநாதர் தொடர்பான, கிறிஸ்தவம் தொடர்பான நிறைய நன்மைகளை, நிறைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிற அதே வேளையில முதலாவது இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கின்ற, சாவியாக இருக்கிற அவர் வந்திருக்கிறாரா, அதை நம்ம என்ன செய்யணும்? வி மஸ்ட் கன்ஃபார்ம் இல்லையா? இப்போ இயேசுநாதர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்தாரா வரலையாங்கிறத எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? நீங்க எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறீங்க? உங்களை அநேகர் அதை கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா? இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு சோதனைக்காக, How can I know that already Jesus Christ has entered into my life? எப்படி ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில வந்தாரு, இப்ப என்னோட இருக்கிறாரு அப்படிங்கறத நான் அறிவேன்? எப்படி அறியலாம்? பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஒரு மனிதருடைய வாழ்க்கையிலே வந்து விட்டார் என்றால் அவர் எதற்காக வந்திருப்பார்? வேதாகமத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அவர் தம்மை முக்கியமான சில வேலைகளுக்காக அறிமுகம் செய்தார். ஒன்று, பாவிகளை ரட்சிக்க வந்தார், ரட்சிக்கிற வேலை, அப்படித்தானே? அதுபோல யோவான் 13 அத்தியாயத்தினுடைய 13 வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, நான் உங்களுக்கு ஆண்டவரும் போதகருமாக இருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னா, நான் உங்களை ஆளுகை செய்கிறவராகவும் உங்களுக்கு போதிக்கிறவராகவும் இருக்கேன் சொன்னார். யோவான் 10 அத்தியாயத்தினுடைய 11 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறேன் சொன்னார். இன்னும் மத்தேயு 11:28 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று அங்கே சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்திருந்தால் முதலாவது அவருடைய வாழ்க்கையில என்ன வந்திருக்கணும்? ரட்சிப்பு வந்திருக்கணும். ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, உங்களுக்கு நல்ல மீன் குழம்பு வைக்க தெரியும், ஆனா அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு நல்லா வைக்க தெரியல. ஆனாலும் உங்களுக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு தரணுங்கிறக்கா பெரிய பெரிய மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, ஆனா அவங்க வைக்கிற முறையே சரியில்லை. அப்ப நல்லா மீன் குழம்பு வைக்க நீங்க தெரிஞ்சதா என்ன பண்ணுவீங்க? நீங்களே உள்ள பூந்து அதை நல்லா செய்வீங்க, அப்படித்தானே? அப்ப உங்களுக்கு தெரிந்ததை அவங்க வந்து செயல்படுத்த இருக்க மாட்டீங்க. அதுபோல் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து வந்தால் அவனை ரட்சிக்காமல் இருக்கவே முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வந்தால் அவனை ஆளுகை செய்யாமல் அவரால் இருக்க முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வந்தால் அவனை போதித்து நடத்தாமல் இருக்க முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வந்தால் அவனை ஒரு நல்ல மெய்ப்பனை போல நடத்தாமல் இருக்க முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வந்தால் அவர் வாக்களித்த அமைதியை அவனுக்கு கொடுக்காமல் இருக்க முடியாது. காரணம் என்ன? இதுதான் அவர் வேலை. அவர் ரட்சிக்கிற வேலையை செய்யாதபடிக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தங்கி இருக்க முடியாது. அவர் ரட்சிக்கிற வேலையை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே சுபாவங்கள் மாறியிருக்கும், நம்முடைய இதயநிலை மாறியிருக்கும், நம்முடைய செயல்நிலை மாறியிருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறவர் நல்ல வருமானத்தை ஈட்டுகிறார். ஆனால் ஒரு காலத்தில் அவர் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு கம்பெனியை ஆரம்பித்து அதில் ரொம்ப போராடிக்கிட்டே இருந்தார். அப்போ இவருக்காக நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க.
அந்த நேரத்தில் இவருக்கும் நம்பிக்கை வந்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு, ரொம்ப கம்பெனி வளர்ந்தது. அன்றிலிருந்து அவர் என்ன பண்றாருன்னா கோயில்களுக்கு நிறைய காணிக்கை கொடுப்பார். எந்த ஊழியக்காரர் வந்தாலும் அந்த ஊழியக்காரரை அவருடைய தொழில் நடக்கிற இடத்துல அழைச்சிட்டு போய் ஜெபம் பண்ண வைத்து அவருக்கு ஒரு கணிசமான காணிக்கை கொடுப்பார். ஒவ்வொரு மாசமும் கணிசமான அளவிற்கு மிஷினரிகளை தாங்குவார். யார் ஒருத்தர் ஒரு சர்ச் கட்டணும், இன்னொரு இல்லை ஏதாவது உதவி வேணும் அப்படின்னு போனா இவர் நிறைய செய்றார். இதற்கெல்லாம் இவர் காரணமா என்ன சொல்லுகிறார்னா, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் என்னை நன்றாக ஆசீர்வதித்திருக்கிறார், நான் ஒரு சாதாரண நிலைமையில் இருந்து இந்த அளவிற்கு வந்திருக்கிறேன், எனவே நான் இவ்விதமாக கர்த்தருக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றாக கவனியுங்கள், இவ்விதமாக செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போ இவருடைய இந்த தயாள குணத்தை, தாராள குணத்தை பல மிஷினரி தலைவர்கள் மிக அதிகமாக பாராட்டுகிறார்கள். இவருடைய காணிக்கப்பட்ட அனைவரும் இவரை குறித்து மிக உயர்வாக பேசுகிறார்கள். இவரை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவர் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு நல்ல கருவி, அநேக ஊழியங்களை தாங்குகிற கை அவரிடத்தில் இருக்கிறது, அநேக ஆலயங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிற ஒரு தயாள குணம் அவரிடத்தில், எனவே கொடுக்கின்ற ஒரு நல்ல வேலைக்காக கர்த்தர் அவரை நியமித்திருக்கிறார் என்று அநேகர் சொல்லுகிறார். ஆனால் இவர் தன்னுடைய வாழ்க்கையில தேவனால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறதை உணர்கிறார். ஆனால் இன்னொரு பக்கத்தினுடைய உண்மை என்னவென்று சொன்னால், இவர் கம்பெனியை நடத்துகின்ற விதம், அந்த கம்பெனியிலே வேலை செய்கிறவரை நடத்துகின்ற விதம் ஒரு உண்மையான சரியான ஒழுங்குகளுக்கு உட்பட்டதல்ல, நேர்மை சார்ந்ததல்ல. இவருடைய வாழ்க்கை முறையிலே ஒரு கிறிஸ்தவரிடத்தில் காணப்பட வேண்டிய நல்ல குணாதிசயங்களை பார்க்க முடியாது. கோபதாபம் மிகுந்தவர், கம்பெனிகளோடு போட்டி போடுகின்றவர், இன்னொரு கம்பெனி வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் இவர் மிக அதிகமான சலுகைகளை மற்றவர்களுக்கு கொடுத்து அதை கவிழ்க்கிறவர். இப்படியாக இவருடைய வாழ்க்கையினுடைய பல பகுதிகளிலே கிறிஸ்துவினால் ஏற்பட வேண்டிய எந்த மாற்றங்களும் இல்லை. சுபாவங்கள் மாறவில்லை, குணங்கள் மாறவில்லை, மனநிலை மாறவில்லை, இதய தூய்மை இல்லை. ஆனா இன்னொரு புறம் இவர் நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். அப்படியானால் என்ன அர்த்தம் நல்லா சொல்லுங்க. ஆனால் இவர் அவ்வப்பொழுது ஆலயங்களிலும் பிரபலமாக நடைபெறுகிற கூட்டங்களிலும் வந்து கர்த்தர் என்னை விதமாக நன்றாக ஆசீர்வதித்திருக்கிறார், இன்னைக்கு அநேக ஊழியங்களை தாங்கும்படியான ஒரு சூழல் என்னை வைத்திருக்கிறார், கர்த்தரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்று சாட்சி சொல்லுகிறார். சிந்திங்க, இப்போ ஆண்டவரால் இவர் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லுகிறாரே, ஆனா இவர் கிறிஸ்தவத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாரா? நீங்க ஒரு விதமா பாக்குறீங்க, பயப்படுத்துறது மாதிரி. இந்த மாதிரிப்பட்ட கேள்விகளுக்கு இன்னைக்கு பல கிறிஸ்தவர்களுக்கு விடை தெரியாது. அருமையானவர்களே, இவர் கிறிஸ்தவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுவது சந்தோஷமான விஷயம். ஆனா அந்த ஆசீர்வாதம் என்பது இவருடைய வருமான எல்லையில் மட்டுமே இருக்கின்றதை ஒழிய இவருடைய வாழ்க்கை எல்லையில் இல்லை. இந்த இயேசு கிறிஸ்துவுடைய தொழிலை ஆசீர்வதித்திருக்கிறார், இந்த இயேசு கிறிஸ்துவுடைய வருமானத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் ஏன் இவருடைய இருதயத்தை ஆசீர்வதிக்கவில்லை? இவருடைய சுபாவங்களை மாற்றவில்லை, இவருடைய மனநிலையை மாற்றவில்லை, இவரை கிறிஸ்துவுக்கேற்ற ஒரு சாட்சியாக நிறுத்தவில்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:8 சொல்லுகிறதே, பரிசுத்தாய் உங்கள் மேல் வருகிற பொழுது நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள். வெறும் சாட்சி சொல்லுகிறதில்ல, வெறும் சாட்சி சொல்லுகிறதில்ல, சாட்சியாக இருப்பீர்கள். அதாவது நீங்கள் என்னை போல வாழ்ந்து காட்டுவீர்கள் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை இந்த தொழிலதிபரத்தில் பார்க்க முடியவில்லை. அப்படியானால் இவர் அடைந்து கொண்டிருக்கின்ற ஆசீர்வாதங்கள் கூட சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இன்னைக்கு அனைவர் சொல்லுகிறார்கள், நான் இந்த விதமான ஒரு பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், இவ்விதமாக ஒரு ஜப கூடுகைக்கு நான் அடிக்கடி செல்லுகிறேன், எனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த விதமாக அந்த ஊழியக்காரர் எனக்கு ஜபம் பண்ணியிருக்கிறார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். சிலர் சொல்லுவார்கள், எத்தனை ஆண்டுகளாக அவருடைய வாழ்விற்கு தேவையான எல்லா ஒரு நன்மைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட சில ஊழியக்காரர்கள் அவர் சென்றிருக்கிறார்கள், அவர்களிடத்தான் ஜபித்திருக்கிறார்கள், அவர்களுடைய ஜப பங்காளத்துடன் தான் இணைந்திருக்கிறார்கள், அதன் மூலமாகத்தான் ஆசீர்வதிக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள். அப்படியானால் என்ன அர்த்தம் இது? ஒரு மனிதன் உண்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் அவன் முதலாவது இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டிருக்க வேண்டும் இல்லையா? இயேசுவால் அவனுடைய வாழ்க்கையை மாற்றப்பட்டிருக்க வேண்டும், இயேசுவால் அவன் பிரகாசிக்கிறவனாக மாறியிருக்க வேண்டும். அப்படி இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் அவன் இன்னும் இன்னும் பங்காள திட்டங்கள் மூலமாகவே ஆசீர்வதிக்கப்படுகிறான், இன்னும் இன்னும் அவன் ஜபக்கூடுகள் வழியாகவே ஆசீர்வதிக்கப்படுகிறான், இன்னும் இன்னும் அவன் தேவ ஊழியுடைய ஜபத்தாலே ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்றால் அவன் உண்மையாகவே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனா என்பது சந்தேகம். ஏன்னா இயேசுநாதர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே முதலாவது செய்ய விரும்புகிற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் அவனை மாற்றுவதுதான்.
இந்த உலகத்துல மிக மிக கடுமையான ஒன்று மனிதன் மாறுவதுதான். மனிதனுடைய வாழ்வினுடைய ஆசீர்வாதங்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது மனிதனுடைய மாறாத மனநிலைதான். இந்த மாற்றத்தை தான் ஆண்டவர் முதலாவது ஏற்படுத்துகிறார். இந்த மாற்றம் ஒரு மனிதனுக்குள் ஏற்பட்டிருந்தால் அவன் அதற்கு பிறகு ஆசீர்வாதங்களுக்காக ஜப கூடுகைகளை நோக்கி செல்ல மாட்டான், பங்காள திட்டங்களை நோக்கி செல்ல மாட்டான், விசேஷ ஊழியருடைய விசேஷ ஜபத்தை நோக்கி செல்ல மாட்டான். அவன் யாரை நோக்கி செல்வான்? இயேசுவை நோக்கி செல்வான். ஏன்? அவனுக்கு இயேசுவை தெரியும். இயேசு கிறிஸ்துவ மாற்றம் பெற்றிருக்கிறான். சிலருடைய வாழ்க்கையில வேலை உயர்வுகள் கிடைத்திருக்கிறது, தொழில் உயர்வுகள் கிடைத்திருக்கிறது, வருமானங்கள் கிடைத்திருக்கிறது, இவற்றுக்கெல்லாம் காரணங்களாக அவர்கள் சில ஊழியருடைய ஜபத்தை காண்பிக்கிறார்கள். ஆனா வாழ்க்கை மாற்றம் கிடைக்கல, சுபாவ மாற்றம் கிடைக்கல. அப்படி என்ன அர்த்தம்? இன்னும் இயேசுநாதர் இவருடைய வாழ்க்கையில வரல. இயேசுநாதர் வராமலே ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்றால் அது இயேசுவினால் வந்த ஆசீர்வாதம் என்று உறுதிப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவிடத்துல இவன் வந்து விடாமல் இருப்பதற்காக பிசாசானவன் கூட அவ்விதமாக ஆசீர்வதிக்க முடியும். இவ்விதமாக இவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருந்தால் அவன் தொடர்ந்து இவ்விதமான வழிகளிலே ஆசீர்வாதங்களை தேடிக்கொண்டிருப்பான். அவன் ஒருபோதும் இயேசுநாதரத்தில் வந்து வாழ்க்கை மாற்றம் அடைய மாட்டான், அவன் நித்தியத்துக்கு பங்குடையவனாக மாற மாட்டான். எனவே அவ்விதமாக அவன் போய்விடாதபடிக்கு அவனை தடுப்பதற்காக இவ்விதமான வழிகளை உபயோகிக்க முடியும். எனவே அருமையான சகோதரர்களே, சகோதரி, கிறிஸ்துவினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தை பயன்படுத்த வேண்டும், கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தை பயன்படுத்த வேண்டும், கிறிஸ்துவின் அவர்கள் ரட்சிப்பை பயன்படுத்த வேண்டும். இவ்விதமாக நாம் பயன்படுத்தி ஆசீர்வாதம் அடைய வேண்டுமானால் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே அடையாளம் காண வேண்டும். நான் நம்புகிற கிறிஸ்து, நான் விசுவாசிக்கிற கிறிஸ்து எனக்குள் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரா? நான் நம்புகிற கிறிஸ்து என்னுடைய இதயத்தை மாற்றி இருக்கிறாரா? நான் நம்புகிற கிறிஸ்து எனக்கு தேவையான அமைதியை தந்து வழி நடத்துகிறாரா? நான் நம்புகிற கிறிஸ்து என்னை அனுதின வாழ்க்கையிலே என்னை நடத்தி கொண்டிருக்கிறாரா, என்னை போதித்துக் கொண்டிருக்கிறாரா? இவற்றையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்து இருப்பதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். கிறிஸ்து இருக்கின்ற இடத்தில்தான் கிறிஸ்தவத்தினுடைய ஆசீர்வாதங்கள் செயல்படும். கிறிஸ்துக்குள்ளே சென்று அடைய வேண்டிய அந்த ஆசீர்வாதங்களை கிறிஸ்துவோடு ஐக்கியமாகிதான் அடைய முடியும். அந்த விதமான ஒரு அனுபவத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது கிறிஸ்தவத்தினாலே நாமும் பயனடைவோம். நாம் பயனடைகின்ற பொழுது கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் அவ்விதமான பயன்பாட்டை பெறுவதற்காக வருவார்கள். கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படும். கிறிஸ்தவம் கிறிஸ்தவர்களாலே சரியாக பயன்படுத்தப்பட்டால் கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் இந்த கிறிஸ்தவத்தை பயன்படுத்த வருவார்கள்.